சென்னையில் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றோர் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஏழை எளியவர்களுக்கு உணவு விநியோகம் செய்யப்பட்டது. நடுவன் குரல் அறக்கட்டளை, மாதவரம் போக்குவரத்து காவல்துறை மற்றும் நியூசவன் தமிழின் அன்பு பாலம் ஆகியன இணைந்து சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. எண்ணூர் முதல் பாரிமுனை வரை சாலையோரங்களில் உள்ள ஏழை எளிய முதியோர், உடல் ஊனமற்றோர், மனநலம் பாதிக்கப்பட்டோர் என சுமார் 200 நபர்களுக்கு சமைத்த உணவு மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்டவற்றை ஆட்டோவில் எடுத்துச் சென்று விநியோகம் செய்தனர். முழு ஊரடங்கு காரணமாக உணவின்றி தவித்த தங்களை தேடி வந்து உணவு வழங்கியதற்கு அவர்கள் நன்றி தெரிவித்தார்கள். எண்ணூர் போக்குவரத்து காவல்துறை மற்றும் மாதவரம் பகுதி காவல்துறை இணைந்து நியூஸ் அன்பு பாலம எல்லாரும் இணைஞ்சு என்ன பண்ணோம்னா, இன்னைக்கு மாதவரம் பகுதியில் இருக்கக்கூடிய முதியோர், இந்த உடல்நலம் ஊனமுற்றோர் அவங்கள வந்து அடையாளம் கண்டு அவங்களுக்கு உணவு கொடுத்தோம். அதே மாதிரி நரிக்குறவர்கள், இந்த மணலி பகுதியில் பார்த்தீங்கன்னா நரிக்குறவர்கள் அவங்களாம் அந்த ஒரு கூடாரத்தில் இருந்தாங்க. அவங்களையும் சில பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் உணவு கொடுத்தோம். அதுமாதிரி இந்த மணலி பகுதி குறிப்பிட்ட இந்த சொல்லக்கூடிய எல்லா பகுதியிலுமே போய் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் தேடி போய் இன்னைக்கு உணவு கொடுத்தோம்.